ஸ்பெஷல் செய்தி அப்படின்னாக்கா அவங்களோட சொந்த ஸ்டோரி, அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இப்படி செய்கிற அமைச்சரோட சொந்தத்தை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சாக ரெடி பண்ணுவோம். ஒரு ஸ்கெட்சாக ரெடி பண்ணுறது வந்துட்டு அதுக்கே வந்து ஒரு 4 to 5 hours வந்து கம்ப்ளிகேட்டட் ஆரம்பிச்சுன்னா 6 to 7 hours. ஸோ நம்ம டைம் இருக்கும்போது ஒன்று ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வச்சு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த விளைவிச்சு கிடைக்கிறது அந்த ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஸ்கெட்ச் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 6 hours இருக்கும். ஸோ அந்த ஸ்கெட்ச் வந்துட்டு நார்மலாக கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறவங்க இருந்தாலும் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த ஸ்கெட்ச்க்கு இந்த டிசைனுக்கெலாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ இது ஒன் ஆஃப் ஸ்பெஷல் சர்வீஸ். ரெண்டாவது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அந்த டேக்கிங் வந்து அவங்க உடம்பு நம்ம பதிவு செய்யணும். அதுதான் அவங்களோட நம்மளோட ஸ்பெஷல் சர்வீஸ். ஓகே, ஒன் ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள் சேர்க்கணும். ஓகே, என்னோட நண்பர் அவர் வந்து ஒரு பைக்கர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பின்னாடி முதல்ல வந்து ஏற்கனவே ஒரு பழைய தெருவு இருக்குது, அது வந்து வச்சு அது கூட அழகான ஒரு தெருவ உருவாகும் ஃபுல் பேக். ஸோ பழைய தெருவ கவர் பண்ணுறதும் எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சர்வீஸாக போயிட்டுருக்கு. அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த தேட்டுக்குள்ள கொம்பைன் பண்ணிட்டு இந்த தெருவை அவங்களுக்கு பிடிச்ச தெருவை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு கம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதுவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமர்களுக்கு செய்வோம். ஸோ என்னோடய நண்பர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பைக்கர். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி இருக்கணும், அதே சமயத்தில் ரிலிஜன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கணும், அதுக்கு அப்புறம் பைக்கர்ஸ் லைஃப் ஸ்டைலோட ஸ்டைலில் இருக்கணும். ஸோ இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு தெத்து நம்ம செய்யணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்துட்டு நம்ம அவங்க சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அவங்க சொல்லிடுவாங்க இந்தமாரி மூணு விஷயம் இருக்கணும். பட் அந்த கிளியர் பிக்சர் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஃபுல் பேக்கில் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பழைய தேத்து கூட மிக்ஸ் பண்ணி அழகாக செய்யணும். ஸோ இதுதான் கம்ப்ளிகேட்டடான விஷயம். பட் இது வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷல் சர்வீஸ்னு நம்ம கஸ்டமர்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ அதனால் நம்ம அதை செஞ்சு தான் ஆகும். ஸோ அந்த ஸ்கெட்ச் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் அந்த ஸ்கெட்ச் நான் ஒரு ஃபோட்டோவில் நம்ம ஒளிப்பதிவு செய்வோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா க்ராஸ் வித் அ விங், க்ராஸ் கோயிங் டு ரிலிஜன், விங் வித் அ பைக்கர்ஸ் கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி, சேம் டைம் ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அவங்களோட பைக்கர்ஸோட லோகோ, பைக்கர்ஸோட நேம், ரிலிஜன், தென் விங், தென் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பேர், தென் காட் பிளஸ், ஸோ வாட் லெஸ் பர்ஸ், ஸோ அவங்க பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாமே மிக்ஸ் பண்ணி, தென் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பைக்கர்ஸ் கான்செப்ட் ஏற்ற மாரி அவங்க ஃபுல் பேக் ஏற்ற மாதிரி ஃபயர் ஃப்ளேம், பிளாசிங் ஷைன், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சு இந்த டெட் வர பார்த்து. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ எல்லாமே இந்த வீடியோ ஒன் பை ஒன் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஏன் இப்படி செய்யணும், நம்ம எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு சில சில விஷயம் நான் பேசுகிறது சம்டைம் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமானு தெரியல, கரெக்டான ஸ்லாங் சொல்லுமானு தெரியல, பட் எல்லாத்துக்கும் புரியணும்னு நம்புகிறேன். கேஸ், தேங்க்ஸ் அ லாட், பீஸ்.